ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷிவானி. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு அழகான வீடு இருந்துச்சா, அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு அழகான ரோஜா தோட்டம் இருந்துச்சா. இந்த ரோஜா தோட்டத்தை வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ரொம்ப அன்பாக பாசமாக வளர்த்துட்டு இருந்தாராம். அதனால் யாராவது அதை பறிச்சுட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோஜா தோட்டத்துக்கு சுற்றி வந்து நிறைய முள்செடிகளையும் வளர்த்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் வந்து இந்த முள்செடி வந்து ரோஜா செடிக்கிட்ட சொல்லிச்சான், ஏ ரோஜா, நீ எவ்வளோ அழகாக இருக்கப்பா, மனுஷங்களும் உன்னை எவ்வளோ நீ அழகா, உன் அழகை பற்றி கவிதைலாம் எழுதுறாங்க, உன்னோட உன்கிட்ட வர அந்த ஸ்மெல் கூட அவ்வளோ டிவைனாக இருக்கு, நீ அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கூட அவ்வளோ உபயோகமாக இருக்க, ஆனால் என் நிலைமையை யோசிச்சு பாரு, யாருமே என்கிட்ட நெருங்க கூட அவங்களுக்கு பிடிக்கல, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் வந்து ஒரு ரோஜா செடியாக தான் பிறக்கணும் அப்படின்னு வந்து முள்செடி வந்து ரோஜா செடி கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு ரோஜா செடி சொல்லிச்சான், அட என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, மனுஷங்க எங்களை பத்தி கவிதை எழுதுறாங்க, அவங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எங்களை நல்லா உபயோகப்படுத்துறாங்க, ஆனா அதுக்கு எங்களை எவ்வளவு துன்புறுத்துறாங்கன்னு தெரியுமா, அவங்க ஒவ்வொரு தடவையும் எங்களை வந்து கிள்ளும் போது, எங்களை பறிக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா, உனக்கு என்னப்பா, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல, நீ நிம்மதியா இருக்க, எனக்கு அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நான் முள்செடியா தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ரோஜா செடி சொல்லிச்சான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையும் இப்படி தானே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சே இவங்க கிட்ட இது இருக்கே, நம்ம கிட்ட இது இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க அவங்க அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து சே இவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கே, நம்ம கிட்ட இன்னும் இதெல்லாம் வாங்கலையே, நம்ம கிட்ட தான் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. நம்மளோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ மறந்துடுறோங்க. நம்ம மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு புதுசாக ஏதாவது கிடைக்க போதா, கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்ம கண்டிப்பாக தொலைச்சிடுவோம். அதாங்க உண்மை. நீங்கள் எப்போ தெரியுமா பெஸ்ட்டாகவும் அழகாகவும் இருப்பீங்க, அது கண்டிப்பாக நீங்கள் நீங்களாக இருக்கும் போது தாங்க. நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் உண்மையான அழகு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.